அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பப்புஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ரொம்ப சூப்பரான வெஜிடபிள் பணியார் தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரே ஒரு கேரட்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு 10 பீன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடலெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, வாசனைக்காக கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு காயெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க. கேரட் சேர்த்துக்கிறேன். பீன்ஸ் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வணக்கிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. காய் நல்லா வணங்கணும். கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வணக்கிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு ஒரே ஒரு பச்சை மிளகாயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோங்க. அதையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம வந்துட்டு மாவில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பக்கம் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். பணியாரக்கல் வச்சுக்கலாங்க. கல் வந்துட்டு நல்லா சூடாகட்டும். மாவு இந்த மாதிரி கலந்தாச்சுங்க. இப்போ இது ஒரு பக்கம் வச்சிடலாம். மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்துட்டு பணியாரக்கல் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு காயும் சாப்பிட்டுக்குவாங்க. அப்படியே ஒரு பக்கம் வந்துருச்சுங்க. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். தேங்காய் சட்னி கூட, புளி சட்னி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரெண்டு பக்கம் வெந்ததும் நம்ம எடுத்துட வேண்டியதுதான். குட்டீஸ் இருக்காங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்காம வெறும் லைட்டாக பெப்பர் வந்துட்டு இடித்து சேர்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, வெந்துருச்சு. இப்போ பணியாரத்தை எடுத்துடலாம். நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வெஜிடபிள் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பப்புஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு ரெசிபியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.